ரெஸ்பிரட்டரி சிஸ்டம், அந்த ரெஸ்பிரட்டரி சிஸ்டம் அதில் வந்து நம்ம என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி பார்ப்போம். இந்த ரெஸ்பிரட்டரி சிஸ்டத்தில் வந்து இப்போ வந்து கோஃப் சப்ரஸன்ட், காஃபை சப்ரஸ் பண்ணுற ட்ரக்ஸ் என்னென்னா ஓபியட்ஸ், நான் ஓபியட்ஸ், ஆன்டிஹிஸ்டமின், அப்புறம் வந்து பெரிபிரல் ஆக்டிங் ட்ரக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆஸ்துமா, அதாவது இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்துமானா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆஸ்துமானா என்னென்னா ஃபஸ்ட் நம்ம லங்ஸில், அந்த லங்ஸில் உள்ள பிராங்கியூல்ஸில், இந்த பிராங்கியூல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிராங்கியூல்ஸ் அப்படி கிராஸ் செக்ஷன் பண்ணிட்டு பார்த்தோம்னா மூணு லேயர், அதாவது எபிக்கிரியல் லேயர், இன்னொன்று வந்து லேமினா ப்ரோப்பரியா கண்டென்ட் லியூமன்ஸ், லியூமன் லேயர், அப்புறம் வந்து சப்மிக்கோசா அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ வந்து ஒரு என்விரான்மெண்டல் டிகர்ஸ் லைக் ஸ்மோக்கிங் அதெல்லாம் பண்ணும்போது இந்த எபித்திரியல் லேயருக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஈஸ்னோஃபில்ஸ் வந்து, இந்த ஈஸ்னோஃபில்ஸ் கண்டென்ட் இந்த கிரானியூல்ஸ், அந்த கிரானியூல்ஸ் என்னென்னா ஹிஸ்டமைன், லியூகட்டரின்ஸ், ப்ரோஸ்டாக்லாண்டின், பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த கிரானியூல்ஸ், இந்த கிரானியூல்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த ஹிஸ்டமைன் என்ன பண்ணும்னா ஃபார் கன்ஸ்ட்ரிக்ஷன், பிராங்கோஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன் பை H1 ரிசெப்டர் மூலமாக பிராங்கஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த லியூகட்டரின்ஸ், லியூகட்டரின்ஸும் பிராங்கஸை கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இது ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ், ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து மியூக்கஸில் ஆக்டிவேட் ஆகி மியூக்கஸை செக்ரெட் பண்ணுறதுனால பிராங்கியல் அப்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். அதனால் பிராங்கஸ் வந்து ஸ்பாசம் ஆகி ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்க ஆரம்பிச்சதுனால ஆஸ்துமா வர ஆரம்பிக்கும். அதே இது இந்த ஆஸ்துமாங்கிறது வந்து ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ், அதே கண்டினியூ ஆச்சுன்னா இந்த இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இது கண்டினியூ ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த எபித்திலியல் செல்ஸில் வந்து ஸ்கேரிங், எடிமா, அப்புறம் ஃபைப்ரோசிஸ், அதனால் வந்து இந்த ஏர்வே வந்து ஏர்வேயோட டயாமீட்டர் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி ஏர்வேயோட டயாமீட்டர் குறையறதுனால ஒழுங்காக சரியான ஏர் வந்து நம்ம இன்ஹேல் பண்ண முடியாது. ஸோ ஆஸ்துமா இப்படி, அதாவது இப்போ வந்து இந்த ஏடோபிக் ட்ரையாட் லைக் வந்து அலர்ஜிஸ், அலர்ஜிக் ஏடோபிக் டெர்மடைட்டிஸ் அப்புறம் ஆஸ்துமா, இந்த மூணுமே என்ன பண்ணணும்னா அந்த டீகர்ப்ப செல்ல ஆக்டிவேட் பண்ணி இந்த டீகர்ப்ப செல்ஸ் வந்து சைட்டோகைனை வந்து ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சைட்டோகைனை வந்து என்ன பண்ணால் இன்டர்லோக்கின் ஃபைவ், இந்த இன்டர்லோக்கின் ஃபைவ் வந்து அட்ராக்ட் அண்ட் ஆக்டிவேட் த ஈஸ்னோஃபில்ஸ், இந்த ஈஸ்னோஃபில்ஸ் வந்து கிரானுல்ஸை ரிலீஸ் பண்ணும். அந்த கிரானுல்ஸ் என்னென்ன இருக்கும், ஹிஸ்டமைன், ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ், பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர், லியூகோட்டரின்ஸ் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் காஃப், இதுக்கு தான் பார்த்துட்டு இப்போ காஃப்னா என்னென்ன, காஃப்னா என்னென்னா ஏதாவது வந்து இந்த ஹிஸ்டமைன், இந்த எல்டிடி லியூகோட்டரின்ஸ், ஃபாரின் பாடி லைக் போலண்ட் இதெல்லாம் வந்து இன்ஹேல் பண்ணும்போது இந்த ஹிஸ்டமைன் இதில் இன்ஹேல் பண்ணும்போது இந்த வேகஸ்னை வந்து, இந்த வேகஸ்னை வந்து ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் சால்டேரியஸ் அப்படிங்கிறதுல வந்து காஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஓபியட்ஸ், இந்த ஓபியட்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதாவது இந்த ஓபியட்ஸ் வந்து இந்த மியூ ரிசெப்டர் வழியாக போய் அஸ்டல் கோலனை டிக்ரீஸ் பண்ணும். அது எப்படி அஸ்டல் கோலனை டிக்ரீஸ் பண்ணணும்னா, கால்சியம் சேனலை பிளாக் பண்ணி பொட்டாசியம் சேனலை ஓப்பன் பண்ணுறதுனால ஹைப்பர் போலரைசேஷன் நடந்து, அந்த ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கிறதுனால இந்த இடத்துல இன்ஜின் விஷன் போகாது. ஸோ சிக்னல் போகாதனால இந்த இடத்துல காஃப் ப்ரொடியூஸ் பண்ணாது. இது இது மட்டும் பண்ணாமல் மற்றதெல்லாம் என்னென்ன பண்ணணும்னா, கான்ஸ்டிபேஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி அனல்ஜெசிக், சிஎன்எஸ் டிப்ரெஷன், ஜிஐ மொட்டிலிட்டி, அப்புறம் காஃப் சப்ரெஷன், இது வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட் டு த ஆஸ்மெட்டிக் பேஷண்ட். ஏன்னா இது யூஸ் பண்ணுறதுனால என்னன்னா பிராங்கோஸ் பசன் ஆயிரும், பிராங்கோ டைலக்டஸ். பிராங்கோ டைலக்டஸில் பொறுத்த வரைக்கும் சிம்பத்தமெட்டிக்ஸ் இருக்குது. சிம்பத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தோம்னா பீட்டடோ அகோனிஸ்ட் வந்து நான் செலக்டிவ் அட்ரினலின்னு சொல்லலாம். பீட்டடோ அகோனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சாபிபிட்டமால், டேட்பிட்டலின், பாமட்டிரால், ஃபாமட்டிரால், சால்மெட்ரால், எஃபிட்ரின், அதே மாதிரி நான் செலக்டிவ் தான் அட்ரினலின், மெத்தில் சாந்தன்ஸ்னால் தியோஃபைலின், கோலைன் தியோஃபைலின், ஹைட்ராக்சி தியோஃபைலின், அமினோஃபைலின், தியோஃபைலின் எத்தனாலைட் ஆஃப் பெப்ரசின், குளோரோஃபைலின், ஆன்டிகோலினர்ஜிக்ஸ் பார்த்தோம்னா இப்ரோட்ரோபியம் ப்ரோவைட், தியோட்ரோபியம் ப்ரோமைட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிம்பத்தமெமெட்டிக்ஸ், சிம்பத்தமெமெட்டிக்ஸ் பார்த்தோம்னா பீட்டடோ ரிசெப்டர் அகோனிஸ்ட், இந்த பீட்டடோ ரிசெப்டர் அகோனிஸ்ட் நடக்கிறதுனால என்ன ஆகும்னா கிளைக்கோஜினோலைசிஸ், அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் ஆஃப் யூட்ரஸ், ஜிஐ மொட்டிலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிராங்கோ டைலேஷன். இப்போ வந்து இந்த பீட்டடோ ரிசெப்டர், இந்த பீட்டடோ ரிசெப்டர் அகோனிஸ்ட் படும்போது இது வந்து ஜிஎஸ் ப்ரோட்டீன் கப்புள் ரிசெப்டர். இந்த ஜிஎஸ் ப்ரோட்டீன் கப்புள் ரிசெப்டர்னா என்னன்னா, இப்போ வந்து இந்த பீட்டடோ ரிசெப்டர் அகோனிஸ்ட் படும்போது இந்த அல்ஃபா ஜிடிபி வந்து ஜிடிபியை கன்வெர்ட் ஆகி ஏடிபி வந்து சிஏஎம்பி பை யூசிங் அடினல் சைக்ளேஸ் ஆக்டிவேட் பண்ணி ஏடிபி வந்து சிஏஎம்பியை கன்வெர்ட் ஆகி இந்த சிஏஎம்பி வந்து பைருவேட் கைனேஸ் ஏ, இந்த பைருவேட் கைனேஸ் ஏ வந்து என்ன பண்ணணும்னா
கால்சியம் வந்து உள்ளக்குள்ள செல்லுக்குள்ள கால்சியம் உள்ள வரக்கூடாது. அப்படி கால்சியம் உள்ள வரவிடாதனால என்ன ஆகும்னா, அதாவது மயோசின் ஆஃப் மயோசின் லைட் செயின் பிளஸ் ஆக்டின் அது ரெண்டும் சேர்றதுக்கு கால்சியம் உதவும். அப்படி கால்சியம் உண்டா தான் கான்ட்ராக்ஷன் நடக்கும். கால்சியமே செல்லுக்குள்ளே போகலைன்னா கான்ட்ராக்ஷன் நடக்காது. ஸோ கான்ட்ராக்ஷன் நடக்காதனால பிராங்கோ டைலேஷன் வரும். அதுவும் பார்த்ததுக்கு இந்த பீட்டா டூ ப்ரிவென்ட் இந்த பீட்டா டூ ரிசப்டர் அகோனிஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸ்டேஷன் அதாவது பிளாஸ்மா வந்து எக்ஸ்டேஷன் எக்ஸ்டேட் பண்ணாமல் அதாவது ஏர்வேல வந்து இந்த பிளாஸ்மா வந்து எக்ஸ்டேஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாதனால மாஸ் செல்லால் சீக்ரெட் பண்ண மாஸ் செல்லால் சீக்ரெட்டான ஹிஸ்டமைனும் எஸ்ஆர்எஸ்ஏ ரிசப்டாரும் அந்த ஆன்டிஜென் அதாவது ஹிஸ்டமைனை ரிலீஸ் பண்ணாலும் அந்த இடத்துல போக விடாது. ஸோ பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பிராங்கோ டைலேஷன் ஈஸியாக நடக்கும். பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆக விட பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து ஒரு ஆஸ்துமானாலே பிரைமரி ட்ரக்காக தான் அந்த பீட்டா டூ ரிசப்டர் அகோனிஸ்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி ஜி புரோட்டீன் கப்புள் டிஎஸ் புரோட்டீன் கப்புள் ரிசப்டர்னால என்ன நடக்கும்னா புரோட்டீன் அப்டேக் புரோட்டீனை வந்து சே அதாவது புரோட்டீன்கிற பொட்டாசியம் பொட்டாசியத்தை வந்து செல்லுக்குள்ளே இழுத்துக்கும். அதே மாதிரி கால்சியம் வந்து உள்ளக்குள்ளே வரவிடாது. இப்போ கால்சியம் உள்ளக்குள்ளே வரவிடாதனால கான்ட்ராக்ஷன் நடக்காது தான் டைலேஷன் நடக்கும். அதே மாதிரி சிஎம்பியை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் செலக்டிவ் அட்ரில் ஏதாவது நான் செலக்டிவ் அட்ரினர்ஜிக் ரிசப்டர் அட்ரினர்ஜிக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து எல்லா இடத்துலையும் பீட்டா ஒன்று ஆக்டிவேட் பண்ணும் பீட்டா டூவும் ஆக்டிவேட் பண்ணும். அப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனால டேஞ்சரஸ் சைட் எஃபெக்ட் லைக் டச்சிகார்டியா பால்பிடேஷன் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ டச்சிகார்டியா டச்சிகார்டியா வந்து எதனால நடக்குதுன்னா டோசேஜ் வந்து அதிகமாகும்போது டச்சிகார்டியா நடக்கும். அதே மாதிரி மசில் ட்ரெமர்ஸ் மசில் ட்ரெமர்ஸ் எல்லாம் கால்சியம் சேனல் கால்சியம் வந்து உள்ளக்குள்ளே பிளாக் பண்ணிடும். அப்படி கால்சியம் உள்ளக்குள்ளே பிளாக் பண்ணுறதுனால கைகள் நடுக்க மசிலில் வந்து ட்ரெமர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஹைப்பர் கிளைசிமியா ஹைப்பர் கிளைசிமியா எதனால நடக்கணும்னா கால்சியமை பிளாக் பண்ணுறோம். அந்த கால்சியமை பிளாக் பண்ணுறதுனால கான்ஸ்ட்ரிக்ஷன் நடக்காது. கான்ஸ்ட்ரிக்ஷன் நடக்காதனால கிளாண்டுலார் ஹார்மோன் செக்ரெட்டிங் செல்ஸில் வந்து கான்ஸ்ட்ரிக்ஷன் இல்லாதனால அந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணாது. அதனால் உதாரணத்துக்கு வந்து ஹைப்பர் கிளைசிமியா ஹைப்பர் கிளைசிமியா எதனால் நடக்கணும்னா இன்சுலின் லெவல் குறையும் போது இன்சுலின் லெவல் குறையும் போது கிளைக்கோஜெனைசிஸ் நடக்கும். கிளைக்கோஜெனைசிஸ் நடக்கிறதுனால ஹைப்பர் கிளைசிமியா வரும். அப்புறம் வந்து மெத்தில் சந்தமேஸ் இந்த மெத்தில் சந்தமேஸ் வந்து இந்த ஜிஎஸ் புரோட்டீன் கப்புள் ரிசப்டரால் நடக்கிற ஆக்ஷனை வந்து சிஏஎம்பி இந்த சிஏஎம்பியை வந்து டீஹைட்ரேஷன் ஆக விடாமல் சிஏஎம்பி தான் பைருக்கினசியாக கொண்டு வரும். இந்த சிஏஎம்பியை டீஹைட்ரேஷனே ஆக விடாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த மெத்தில் சாந்தைன்ஸ் கொடுக்குறோம். இந்த மெத்தில் சாந்தைன்ஸோட பீட்டா டூ ரிசப்டர் அகோனிஸ் சேர்த்து கொடுத்தோம்னா பிராங்கோ டைலேஷன் அதாவது வந்து ஆஸ்துமாவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தோன்னா இதில் பீட்டா டூ ரிசப்டர் அகோனிஸ்க்குள்ள அட்வர்ஸ் எஃபெக்ட்னா எதுவும் டச்சு கடையா பால்பிடேஷன் ஹைப்பர் டென்ஷன் சம்டைம்ஸ் கேட் டெத். அதே மாதிரி ஆன்டி கொலினர்ஜிக்ஸ் இந்த ஆன்டி கொலினர்ஜிக் ட்ரக்ஸ் என்னன்னா ஆன்டி அஸ்டல் கொலின் வந்து இந்த மஸ்கார்னிக் த்ரீ ரிசப்டர் லங்ஸில் உள்ள மஸ்கார்னிக் த்ரீ ரிசப்டரில் இன்ட்ராக்ஷன் ஆகும்போது இது வந்து இந்த மஸ்கார்னிக் த்ரீ ரிசப்டர் வந்து ஜி புரோட்டீன் கப்புள் ரிசப்டர் ஜி கியூ டைப் அது என்ன பண்ணணும்னா இன்க்ரீசிங் த கால்சியம் சேனலை வந்து உள்ளக்குள்ளே அதிகமாக வாங்கிக்கிட்டு கான்ட்ராக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா கால்சியம் சேனலை பிளாக் பண்ணல லைக் இட்டோட்ரோப்பியம் ப்ரோமைட் அண்ட் டியோட்ரோப்பியம் ப்ரோமைட் இதெல்லாம் கொடுத்தோம்னா கால்சியம் சேனல் பிளாக் பண்ணி அஸ்டல் கொலின் ரிலீஸ் ஆகாது. அதே மாதிரி ட்ரக்ஸ் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆஸ்துமா ஒரு ஆஸ்துமா வந்துச்சுன்னா என்னென்ன ட்ரக்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பிராங்கோ டைலக்டஸ் பிராங்கோ டைலக்டஸ் இப்போ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி லூக்கோத்ரின் அண்டகோனிஸ்ட் அதே மாதிரி மாஸ்ட் செல் ஸ்டெபிலைசர் அதே மாதிரி கார்டிகோஸ்டெராய்ட் ஐஜிஇ ஆன்டி ஐஜிஇ ஆன்டிபாடி. இந்த ஆன்டி ஐஜிஇ ஆன்டிபாடி ஏன் கொடுக்குறோம்னா அதாவது ஆன்டிஜென் பை இந்த ஆன்டிஜென் வந்து பி செல்ல பைண்ட் பண்ணி இந்த பி செல் வந்து ஐஜிஇ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஐஜிஇ ஆன்டிபாடி வந்து மாஸ்டல்ல உட்காந்து ஹிஸ்டம் என்ன ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த ஐஜிஇ ஆன்டிபாடியை பிளாக் பண்ணுறதுக்காக ஆன்டி ஐஜிஇ ஆன்டிபாடியை கொடுக்குறோம். அதாவது ஆன்டி ஐஜிஇ ஆன்டிபாடி கொடுக்குறதுனால இந்த மாஸ்டல்ல உட்கார விடாமல் இருக்கிறதுனால ஹிஸ்டமே ரிலீஸ் ஆகாது. மாஸ்டல் ஸ்டெபிலைசர் இந்த ஹிஸ்டமைனை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்த மாஸ்டல் ஸ்டெபிலைசர் கொடுத்தோம்னா. அதே மாதிரி லூக்கோடோரின் ஆண்டகோனிஸ்ட் இந்த லூக்கோடோரின் ஆண்டகோனிஸ்ட்டுங்கிறது எப்படின்னா இந்த லூக்கோடோரின் ஆண்டகோனிஸ்ட் வந்து எப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி சிஎஸ்எல்டிஆர் ஒன் இந்த லூக்கோடோரின் வந்து சிஎஸ்எல்டிஆர் ஒன் ரிசப்டாரில் உட்காந்து இந்த சிஎஸ்எல்டி ஒன் ரிசப்டாருங்கிறது வந்து ஜி புரோட்டீன் கப்புள் ரிசப்டார் ஜிக்யூ புரோட்டீனானது. இந்த ஜிக்யூ புரோட்டீன் என்ன பண்ணோம்னா கால்சியமை அதிகமாக உள்ளே வாங்கிடும். கால்சியம் அதிகமாக உள்ளே வாங்குறதுனால ஃபார் கான்ட்ராக்ஷன் நடக்க ஆரம்பிச்சோம். அந்த கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். ஸோ இந்த லூக்கோடோரினை வந்து பிளாக் பண்ணிட்டோம்னா இந்த கான்ஸ்ட்ரிக்ஷன் நடக்காது. ஸோ ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாஸ்டலால் செக்ரெட் பண்ணுற ஹிஸ்டமைனும் இந்த லூக்கோடோரினும் இந்த மாஸ்டலால் செக்ரெட் பண்ணுற ஹிஸ்டமைனும் இந்த லூக்கோடோரினும் இந்த ரிசப்டாரில் படும்போது இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறதுனால பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்காது